அப்ஸ்டாக்ஸில் அக்டோபர் 31st அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 30 நாளைக்கு ஃப்ரீயாக ப்ரோக்கரேஜும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 கிஃப்ட் வவுச்சரும் தராங்க. இதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் 1 மந்த்துக்கான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து கொடுத்துட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல ஹெட்ஜிங்னா என்ன, இந்த ஹெட்ஜிங்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேட் பண்றது, இதுல வந்து பண்ணா நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குமா, இப்படி எல்லாம் பல தகவல்கள் சந்தேகங்கள் நமக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட வந்து பங்குச்சந்தை நிபுணர் அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ நம்ம வந்து பங்குச்சந்தையில ஹெட்ஜிங் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களுக்கு. பட் தெரியாதவங்களுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம். ஹெட்ஜிங்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சொத்து மதிப்பு குறையும் அப்படின்னு நம்ம எப்பயாவது நினைக்கும் போது, அந்த மதிப்பு குறையாம இருக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு எதிர் நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம கிட்ட ஒரு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு எடுத்துக்காட்டா சொல்றதா இருந்தா, எங்கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் ஷேர் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த எலெக்ஷன் வரப்போகுது, யூஎஸ் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த யூஎஸ் எலெக்ஷன் வர்றதுனால ஒருவேளை மார்க்கெட் ஒரு 10% கிராஷ் ஆகும், இறங்கும், அதனால எனக்கு ஒரு 10% என்னோட போர்ட்ஃபோலியோல நஷ்டம் வரும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த வேல்யூ எரோஷன், மதிப்பு குறைவதை தடுப்பதற்காக நான் என்ன பண்ணலாம், நான் வந்து இப்போ வாங்கி வச்சிருக்கிற அந்த மதிப்புக்கு ஈடாக இன்னொரு சந்தையில், அதாவது இப்போ நிஃப்டின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான், நிஃப்டியில போயிட்டு நான் ஷார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கையில வச்சிருக்கிறத லாங்னு சொல்லுவோம். இதுக்கு எதிராக போயிட்டு நிஃப்டியில ஷார்ட் பண்ணலாம். அப்படி நான் ஷார்ட் பண்ணும்போது விற்று வாங்கும் முறையில் விற்று வைத்தேனே ஆனால், ஒருவேளை சந்தை 10% இறங்கினால் நான் வச்சிருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோட மதிப்பு குறையும். அதே நேரத்தில் நிஃப்டியினுடைய அந்த மதிப்பும் குறையும் பொழுது நான் விற்ற விலை அதிகமாகவும், அது இறங்கி வரும்போது வாங்கக்கூடிய விலை குறைவாகவும் இருப்பதனால் எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் வரக்கூடிய நஷ்டத்தை ஓரளவிற்கு நிஃப்டியில் விற்று வாங்குவதன் மூலமாக ஈடுகட்ட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் வச்சிருக்கிற சொத்தினுடைய மதிப்பு குறைவதை தடுப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டூல் அப்படின்றத ஒரு டெஃபினேஷனாக நான் சொல்கிறேன். இன்னொரு டெஃபினேஷனாக அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இதை வியாபாரிகள் ஆகட்டும், இல்லை இந்த பொருளை உற்பத்தி செய்பவர்களாகட்டும், இது வந்து ஒரு பங்கு சந்தைக்கு மட்டுமல்ல, கமாடிட்டி சந்தை, கரன்சி சந்தை எல்லாத்துக்குமே உபயோகம் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்போது இந்த பொருளை உற்பத்தி செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஆனால் பொருள் இப்போ கையில் இல்லை, அது 1 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும், இல்லை 2 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நல்ல விலை கிடைக்கும்போது அதை லாக் பண்ணுறதுக்காக, அந்த விலையை இன்றைக்கே பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக, அதை வந்து இந்த மாத கான்ட்ராக்டை தாண்டி, எக்ஸ்கியூஸ் மீ, அடுத்த மாத கான்ட்ராக்ட், இல்லை அதுக்கு அடுத்த மாத கான்ட்ராக்ட், இப்படி கொஞ்சம் தள்ளி அதை விற்று வைத்துக் கொள்வதன் மூலமாக, எப்போ அந்த பொருள் நமக்கு கைக்கு கிடைக்குமோ அந்த மாத கான்ட்ராக்டை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நல்ல விலைக்கு என்று விற்று அந்த மாதம் வரும்போது அதை டெலிவரி கொடுத்துடலாம். இப்படியும் ஹெட்ஜிங் அப்படின்றத ஒரு அவுட்லைனாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பேச பேச இன்னும் அதிக விவரங்கள் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஹெட்ஜிங்கை வந்து எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் சார், மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் சார். இப்போ பொதுவாக ஹெட்ஜிங் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ எல்லாருமே வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பொசிஷன் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து லாபத்துக்காக தான் பண்ணுறாங்க. இப்போ லாபம் என்பதை பண்ணும் பொழுது அந்த லாபம் வந்த வரைக்கும் சந்தோஷம். ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இது வந்து எந்த திசையில் போகும் என்று தெரியவில்லை, ஒரு குழப்பமான நிலை வருகிறது அப்படின்ற ஒரு கட்டத்தில், அப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லும்போது, திரும்ப ஹெட்ஜிங்கிறது ஒரே மெக்கானிசம் தான், கையில் இருக்கக்கூடிய அசட்டுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு இது வந்து எப்பயுமே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் உபயோகம் பண்ணுவோம். அந்த டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் கூட நான் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமே ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பொருளுடைய மதிப்பை காப்பாற்றுறதுக்காக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வழிமுறை, டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இப்போது இவர்களை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களின் விலை மதிப்பை காப்பாற்றுவதற்காக உபயோகம் பண்ண வேண்டியதுன்னு சொன்னேன். இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இதில் நான் சொன்ன பங்கு சந்தை, கமாடி சந்தை, கரன்சி சந்தை, இது 3 சந்தையிலுமே பொசிஷன் வச்சுருக்கிறவங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு குழப்பமான மனநிலை வரும்பொழுது அதை வந்து அவங்க என்ன செய்யலாம், ஆப்போசிட் பொசிஷன், அந்த அடுத்தடுத்த மாதங்களில் போயிட்டு விற்று ஒரு செயல்பாடாக கொண்டு வரலாம்.
இன்னும் இதை எதுக்காக உபயோகம் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. படிப்படியாக ஒரு ஒரு விஷயங்களாக கூட நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு உட்பட்டு சில விஷயங்களை மட்டும் பேசுவோம். இந்த மாதம் ஏறுற மாதிரி இருக்குது, அடுத்த மாதம் இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த இரண்டு மாதங்களுக்கு இடையே காலப்போக்கு அதாவது அந்த எக்ஸ்பைரிக்குள்ளாக நீங்கள் எந்த மாதிரியான நகர்வை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் அடிப்படையாக வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது, இப்போது இந்த இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் நம்ம அக்டோபர் மாதம் கான்ட்ராக்ட் இருக்குது, இப்போ நவம்பர் மாதம் கான்ட்ராக்ட் இருக்குது, ஒரே அண்டர்லைன் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே அண்டர்லைன் ஒரே பொருள். பொருள் சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஷேருன்னு எடுத்துக்கலாம், இல்லை நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கோல்டுன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இப்போ அக்டோபர் மாதம் எப்படி நகரும், நவம்பர் மாதம் எப்படி நகரும் அப்படின்ற ஒரு கணிப்பை நீங்கள் உபயோகம் பண்ணும்போது, ஒரு மாதத்தில் வாங்கலாம், இன்னொரு மாதத்தில் விற்கலாம். அப்படி விற்கும்போது அந்த நகர்வானது உங்களுக்கு சாதகமாக இருந்து எது வேகமாக நகரும் அப்படின்றது ஒன்று இருக்குது, எது கம்மியாக நகரும்னு இருக்குது, ரைட்டா? அப்படி ஒரு அனுமானம் பண்ணும்பொழுது நீங்கள் வேகமாக நகரக்கூடிய இடத்துல உங்களுடைய பொசிஷனை, அதாவது வேகமாக இறங்கினா இதில் ஷார்ட்டும், அங்கே மெல்லமாக இறங்கினா அங்கே லாங்கும், இப்படி பண்ணுறதுன்றது ஒரு வகை. ஏறக்குறைய நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலில் நம்ம சொன்னோம், கையில் இருக்கக்கூடிய அசட்டை பாதுகாக்கிற அந்த நோக்கத்திலும், இல்லை வியாபார நோக்கத்தில், வியாபார நோக்கத்தில் ஒரு மாதம் கான்ட்ராக்டும் இன்னொரு மாதம் கான்ட்ராக்டும் ஒரே பொருளுக்கு அண்டர்லைன், அது வந்து நகரும் வேகம் மாறுபடும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மாதத்தில் வாங்கிக்கலாம், இன்னொரு மாதத்தில் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதை கேலண்டர் ஸ்ப்ரெட்னு கூட ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை நான் சார் வாங்கினேன், கண்ணா பின்னாடி இறங்கி போச்சு என்ன பண்ணுறதுனே தெரிலனா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி டக்குன்னு போயிட்டு போய் நிறுத்தி ஒரு ஹெட்ஜ் பண்ணிவிட்டு போயிட்டு, நம்ம இப்போ நான் மார்க்கெட்டில் இல்லை கொஞ்சம் நாளைக்கு நான் தள்ளி நின்றுக்கிறேன் எனக்கு மைண்டெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்றவங்க அந்த நேரத்துக்கு பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கும் உபயோகம் பண்ணலாம். அதனால் இந்த பல்வேறு வழிமுறைகளில் பண்ணலாம், இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு. ஓகே சார், இப்போ இந்த ஹெட்ஜிங் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து இப்போ ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்களை வந்து யார் வந்து இதை அதிகமா யூஸ் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லுங்க சார். இப்போ நம்ம மார்க்கெட்ல நீங்க எடுத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிரிச்சுக்கலாம், சிறு முதலீட்டாளர்கள் வியாபாரிகள் ரெண்டா பிரிச்சுக்கலாம். பொதுவா இந்த ஹெட்ஜிங் மெக்கானிசம் அப்படின்றது யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்பவர்கள், அந்த பொருளை வியாபாரம் செய்பவர்கள், அந்த பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹெட்ஜிங் மெக்கானிசம். இந்த ஒரு நிலையில் இதை யார் யார் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றவங்க அவங்க 500 கோடி 1000 கோடிக்கு ஷேர் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ அவ்வளோ மதிப்புள்ள பங்கு வச்சுருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தினால விலையானது சரிவை சந்திக்குது, ஏன்னா அதில் சின்ன சரிவு வந்தால் கூட பல கோடி நட்டங்களை அவங்களுக்கு கொடுக்கும். அதனால் அவங்க என்ன செய்வாங்க, பேரலலாக ஹெட்ஜ் பண்ணுவாங்க. பேரலலாக ஹெட்ஜ் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா, இப்போ சந்தையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 11,900 நிஃப்டி சொல்கிறேன், அதில் நிறைய காலை செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, 12,000 கால் ஹெவியாக செல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், சந்தை இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குமோ இந்த எக்ஸ்பைரியில், இல்லை இந்த வாரத்தில் அப்படின்னு கூட ஒரு கணக்காக எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்களுடைய கையில் இருக்கிற பங்கு விலை ஏறலைனா கூட இவங்க இந்த ஹெட்ஜிங் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி அங்கே செல் பண்ணும் பொழுது அவர்களுக்கு அதில் ஒரு லாபம் வர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை உபயோகம் பண்ணும்போது உங்கள் கையில் எந்த அளவிற்கு மதிப்பு உள்ள பங்குகள் இருக்கிறதோ அந்த மதிப்பிற்கு இணையாக நீங்கள் ஹெட்ஜிங் செய்வதற்கு உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இவங்க 500 கோடிக்கு ஷேர் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எவ்வளோ தூரம் ஹெட்ஜ் பண்ணலாம், 500 கோடிக்கு ஹெட்ஜ் பண்ணலாம், அதுக்கு மேலே ஹெட்ஜ் பண்ண அனுமதி இல்லை. இதை வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியிருக்கேன், ஏன்னா மார்க்கெட்டோட திசையை கடைசியில் கையில் இருக்கிற பொருளை தாண்டி வேறு வேறு திசையிலலாம் கொண்டு போயிடும் இது. அதனால் கையில் இருக்கக்கூடிய அந்த பங்கின் மதிப்பின் அளவிற்கு நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி கேட்டதுக்கு ஹெட்ஜிங் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லும்போது, நான் உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி சொன்னேன். சிறு முதலீட்டாளர்கள் இல்லை நம்ம ட்ரேடர்ஸ் அவங்களாம் ஹெட்ஜிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த திசை என்னுடைய வேகத்தை அறிந்து செயல்படுவது அப்படின்றது ஒரு வகை, இப்படி பண்ணுறது அப்படின்றது நல்லது. இந்த ஹெட்ஜிங் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய லாஸ் தடுத்து நிறுத்தப்படுகிறது. நிறைய இதில் வந்து ஃபியூச்சர்ஸில் ஹெட்ஜ் பண்ணுறது பற்றி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் ஹெட்ஜிங்கும் நிறைய பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங்கில் வரும்போது ஒரே கால் ஆப்ஷனை எப்போ வாங்கலாம், அதே சீரீஸில் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கில் வாங்குவாங்க, ஒரு ஸ்ட்ரைக்கில் விற்பாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பொசிஷன் வந்து ஹெட்ஜுடுன்னு சொல்லலாம், அதாவது நட்டமானது தடுக்கப்பட்ட ஒரு வியாபாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிறு முதலீட்டாளர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆப்ஷன்ஸில், அந்த மாதிரி கூட இந்த ஹெட்ஜிங் அப்படின்றத பயன்படுத்துவாங்க.
ஓகே சார். அப்போ இது வந்து சிறு முதலீட்டாளர்களுக்கும் வந்து யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்டாருக்கும் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றீங்க இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில், அவங்களுக்கு ஒரு மெத்தடு, இவங்களுக்கு ஒரு மெத்தடு. இப்போ அந்த நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்தை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு அதுதான் வந்து இந்த ஹெட்ஜிங் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றீங்க. இதை வந்து இதை நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் யூஸ் பண்ணணுமா, இல்லை இதுக்குன்ட்டு வந்து ஏதாவது ஒரு நேரம் அந்த மாதிரி இருக்கா மார்க்கெட்ல அப்படின்றத சொல்லுங்க சார். இது ரொம்ப அடுத்த நுணுக்கமான ஒரு கேள்வியா நம்ம பார்க்கணும். ஏன்னா இது நிறைய பெரிய சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் கேட்டதுனால ஒரு சின்ன ஒரு நுனியை மட்டும் எடுத்து போடுறேன். எப்போ பண்ணலாம் எப்போ பண்ணலாம்னு ஒரு கேள்வி வரப்ப நீங்கள் சொல்லும்போது, பொதுவாக ஆப்ஷன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரீக்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. கிரீக்ஸ்ன்னு சொல்லும்போது அதில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம டெல்டா, தீட்டா, காமா, வேகா அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் குறிப்பாக இந்த தீட்டா அப்படின்றது என்னென்னா, ஒரு ஆப்ஷன் பொசிஷனு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம வச்சுக்கிறதுக்காக அதை வாங்கும்போது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். காலம் குறைய குறைய தீட்டாவுடைய மதிப்பு குறையும், கடைசியில் ஜீரோவாகிடும் கடைசி நாள் அன்னைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்றவங்க வந்து எப்போ வந்து சந்தையானது ஒரு உச்சத்தை தொட்டதோ இதுக்கு மேலே போகாதுன்னு நம்புகிறாங்களோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த தீட்டாவை உபயோகம் பண்ணணும். தீட்டாவை உபயோகம் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த மாதம் கான்ட்ராக்டை வாங்குவாங்க, அடுத்த மாதம் இந்த மாதம் கான்ட்ராக்டை விற்பாங்க, அடுத்த மாதம் கான்ட்ராக்டை வாங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஒரே அண்டர்லைங் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு இப்போது குறிப்பிட்ட காலத்தில் எப்போ பண்ணலாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸ்பைரி வரப்போகுது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கோ இல்லை நிஃப்டியினுடைய அந்த ஒரு பிரீமியமானது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து, அதனுடைய இன்ட்ரெஸ்டிக் வேல்யூட எவ்வளோ எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்து, அது வந்து எப்படியும் அந்த மாத கடைசியில் ஜீரோ ஆகிடும். இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ மட்டும்தான் இருக்குமே ஒழிய அந்த டைம் வேல்யூ ஜீரோ ஆகிடும். அப்போது இந்த மாதத்தோட கான்ட்ராக்டில் எப்படி அபரிதமாக அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாத கான்ட்ராக்டை விற்றுட்டு அடுத்த மாத கான்ட்ராக்ட் இதே பொருள் ரிலையன்ஸை இந்த மாத கான்ட்ராக்டில் வாங்குவோம், அடுத்த மாத கான்ட்ராக்ட் விற்போம். எப்போ விற்போம் கேள்வி என்னென்னா, கடைசி அந்த ஒரு வாரம் பத்து நாளில் வேகமாக அப்போ தான் அந்த தீட்டாவோட மதிப்பு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையை உபயோகம் பண்ணி பண்ணுறது வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வகுப்பில் இதை நம்ம விரிவாக படிப்போம். பொதுவாக அதனுடைய ஒரு சின்ன ஒரு நுனி தான் இது. அதனால இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பயங்கர ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் இல்லையா சார்? அது உள்ள போனா ஒரு பெரிய கடல் அப்படின்றீங்க. அது பயிற்சி எடுத்துக்கணும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்ப இந்த நீங்க சொல்லும் பொழுது தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது, இந்த மாதிரி டெக்னிக்கலா வந்து உள்ள வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள யூ டர்ன் எல்லாம் போடணும்னா கண்டிப்பா ஒரு கிளாஸ் வேணும். நீங்க வந்து அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க சார். ஆமா, நீங்க கேட்ட நேரம் கரெக்டா வரக்கூடிய வாரத்துல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பயிற்சி வகுப்பானது வர சனி ஞாயிறில் இருக்குது. அது இல்லாமல் பொதுவாகவே வந்து இந்த பங்கு சந்தைக்குள்ளே வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, இப்போ எல்லா வசதி வாய்ப்பும் வந்தாச்சு. ஆர்டர் போடுற வசதி, சார்ட் பார்க்குற வசதி எல்லாமே ஆன்லைனில் டெக்னிக்கலாக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. இப்போ அவங்களுக்கு வேண்டியது என்னென்ன, ஒரு சரியான வழிகாட்டுதலும் பயிற்சியும். அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சந்தைக்குள்ளே நான் ஒரு முழு நேர வியாபாரியாக வரணும் இல்லை என் கேரியரை மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை பங்கு சந்தையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக நாங்கள் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணுறோம். இது ஒரு மாதத்துக்கான ஒரு பயிற்சி வகுப்பு நவம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. அதை தவிர்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது புதுசாக வரவங்களுக்கான அறிமுக வகுப்பு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட், உள்ளே வந்த பிறகு தங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐபிஎம் சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இதுக்கு அடுத்தபடியாக சந்தையில் நான் கொஞ்சம் வேகமாக வாங்கி விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பயிற்சி வகுப்பு போன வாரம் தான் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு ஷெட்யூல் இருக்குது. இதை தவிர்த்துட்டு இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொன்னது வந்து கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்க விருப்பப்பட்டவர்கள் செய்யக்கூடிய ஒரு வியாபாரமாக பார்க்கலாம். இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடத்துகிறோம் மேடம். ஓகே சார், உங்கள் கிளாஸ் பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஹெட்ஜிங் பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க சார். இன்னும் இதுக்குள்ளே வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங் பற்றி சார் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு விரிவாக, அதுவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க ப்ரோக்ராம் வந்ததுக்கு. நன்றி, வணக்கம். அப்ஸ்டாக்ஸ்ல அக்டோபர் 31st குள்ள அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். 30 நாளைக்கு ஃப்ரீயா ப்ரோக்கரேஜும் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம 4000க்கான கிஃப்ட் வவுச்சரும் தராங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 1 மந்த்துக்கான ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.